10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய பிரச்சனை சம்பந்தமான வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஃபாரஸ்ட் பெஞ்ச் என்று அழைக்கப்படக்கூடிய வனம் சம்பந்தமான சிறப்பு அமர்வு நீதிமன்றத்தில் இன்று மாலை 4:20 அளவில் விசாரணைக்கு வந்தது. வேறொரு வழக்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் இன்று 2:30 எடுத்துக்கொள்ள வேண்டிய வழக்கு 4:30 அளவுக்கு சென்றுவிட்டது. எனவே இந்த வழக்கு வருகிற 23 அன்றுக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அன்று 2:15 இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் பரத் சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் அறிவித்திருக்கிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனையை பொறுத்த மட்டிலும் 2 முக்கியமான விஷயங்கள் குறித்து நான் தொடர்ந்து நீதிமன்றத்திலே வலியுறுத்தி வருகிறேன். இது குறித்தான் வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் நாங்கள் வந்து புகார் அளித்து தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய சார்பாக கடந்த 28-29 செப்டம்பர் மாதம் ஆகிய 18 22 வரையிலும் 4 டெல்லியிலிருந்து மனித உரிமை ஆணையம் வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. அவர்கள் இன்னும் தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை. விரைவில் தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படும். மிக முக்கியமாக இந்த நீதிமன்றத்தில் நான் வலியுறுத்துவது, அங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான தொழிலாளர்கள் அவருடைய விருப்பத்திற்கு மாறாகத்தான் அந்த பிபிடிசி நிர்வாகம் அவர்களது கையெழுத்து பெற்று அவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்ற அந்த நிறுவனம் முயற்சிக்கிறது. எனவே அந்த தொழிலாளருடைய விருப்பத்திற்கு மாறாக பிபிடிசி நிர்வாகத்தால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விருப்ப ஓய்வு என்ற பெயர் இருக்கக்கூடிய விருப்பமில்லாத ஓய்வு அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதும், மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர்களை பொறுத்த மட்டிலும் அங்கு ஏறக்குறைய 6 மேலாக 1929 முன்பிருந்தே அங்கே வாழ்ந்து கொண்டு வருகின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு வந்து 2006 வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி அவர்கள் அங்கே வாழ்வதற்கு உண்டான உரிமையும் குறைந்தபட்சம் 10 நிலமும் வழங்க வேண்டும் என்ற 2 முக்கியமான கோரிக்கைகள் தான் வந்து நான் முன் நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கக்கூடிய அம்சங்களாகும். எனவே மிக முக்கியமாக இன்று நீதிபதிகளிடத்தில் பேசிய அந்த குறைவான நேரத்தில் கூட நான் வலியுறுத்தது, 2006 வன உரிமை சட்டத்தின்படி மாஞ்சோலை தேயிலத்தோட்ட தொழிலாளர்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வான வேண்டும் என்பதுதான். எனவே மிக முக்கியமாக வரக்கூடிய 23 நடைபெறக்கூடிய அந்த வன அமர்வு நீதிமன்றத்தில் மிக முக்கியமாக இந்த அம்சங்கள் தான், அதான் குறிப்பாக வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி அவர்களுடைய வாழ்வுரிமையின் தக்க வைப்பது குறித்து வாதங்கள் முன்வைக்கப்படும். அதுக்கு உண்டான நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்தது மிக முக்கியமாக 6 கோரிக்கைகள். அதில் தமிழ்நாடு அரசால் 2009 கொண்டு வரப்பட்ட பட்டியல் பிரிவில் ஒரு குறிப்பினுடைய பெயரை குறிப்பிட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3% உள் இடஒதுக்கீட்டால் தேவேந்திரவுள வேளாளர்களும் ஆதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பெரும் பாதிப்புக்கு ஆளாகிறார். எனவே அவர்களுக்கு 18 சட்டப்படி கிடைக்க வேண்டிய 18% இடஒதுக்கீட்டையும் அருந்ததிர் உள்ளெடுக்கீடு என்ற பெயரில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற காரணத்தினால் எந்த இடங்கள்லாம் 1 காலியாகிறதோ அந்த இடங்கள் அனைத்தையுமே அவர்களுக்கு மட்டுமே தாரை பார்த்து விடுகிறார்கள். இதன் காரணமாக 2009
அந்த உள் இடஒதுக்கீடு சட்டம் அமலாக்கப்பட்ட பிறகு இந்த 14 வருடத்தில் தேவேந்திர உளவியலாளரை சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தென் மாவட்டங்களிலேயும் வடக்கு மாவட்டக்கூடிய ஆதிராவிடர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இந்த இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படையில் குறிப்பாக உயர் பதவிகளுக்கே செல்ல முடியாத மிகப்பெரிய அநீதி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த முன்னுரிமை அடிப்படையில் கொடுப்பது சட்டவிரோதமானது, ஜனநாயக விரோதமானது, அண்மையில் கொடுத்த சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவுக்கும் எதிரானது. எனவே அதை முற்றாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சென்னையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்னெடுப்பில் மிக பிரம்மாண்டமான பேரணி நடைபெறுகிறது. அந்த பேரணியில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை மீட்பதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதுபோன்ற மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து நவம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்று சென்னையில் எனது தலைமையில் அந்த பேரணி நடைபெறவிருக்கிறது. அடுத்தது, தமிழ்நாட்டில் கடந்த 4-5 தினங்களாகவே தமிழ்நாட்டுடைய பெரும்பாலான மாவட்டங்களில் இது பருவமழை முன்கூட்டியே துவங்கி இந்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. 2-3 நாட்களுக்கு உள்ளாகவே 20-25 சென்டிமீட்டர் மழை பொழிவு இருக்கும் என்று ஏற்கனவே வானிலை அறிக்கை தன்னுடைய அறிக்கையை கொடுத்து விட்டது. ஆனால் நிலவரங்களை பார்க்கின்ற பொழுது சென்னையில் ஒரு நாள் மழைக்கு சென்னை தாக்கு பிடிக்கவில்லை, 4 மணி நேரம் மழைக்கு கோவை மாநகரம் தாக்கு பிடிக்கவில்லை. அதேபோல் மதுரை இதுபோன்று எல்லா மாவட்டங்களும் பல முன்னேற்பாடுகளை செய்ததாக முதலமைச்சர் சொல்கிறார். புதிதாக பதவியேற்று கொண்ட துணை பேசுகிறது, அதேபோல் அமைச்சர்கள் பேசுகிறார்கள். ஆனால் காரியம் என்னமோ ஒன்றுமே நடைபெற்றதாக தெரியவில்லை. எல்லா ரோடுகளும் ஒரு நாள் மழையிலேயே தாரெல்லாம் போய்விட்டு வெறும் ஜல்லி மட்டுமே தென்படுகிறது. இதன் காரணமாக இருசக்கர வாகனங்கள் அல்லது வந்து ஆட்டோக்கள் அல்லது காரு லாரிகள் எதுவுமே சாலைகளை செல்ல முடியாத அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து போக்குவரத்து நெருக்கடிகள் ஏற்பட்டு மக்கள் வந்து மிகப்பெரிய அவதிக்கு ஆளாக நேரிடுகிறது. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் பெரும்பாலான அமைச்சர்களுடைய முதலமைச்சருடைய சொல்லக்கூடியது அல்லது வந்து அமைச்சர்கள் சொல்லக்கூடியது அதிகாரிகள் சொல்லக்கூடியது அனைத்துமே வெற்று வார்த்தைகள், ரெட்டாரிக்காக இருக்கிறதே தவிர ஒன்றும் கூட உருப்படியாக இந்த வெள்ள பாதிப்புகள் எதெல்லாம் பாதிப்புகள் இருக்கும் என்பதை பற்றி அவர்களுக்கு அடிப்படையான சிந்தனைகளே இருப்பதில்லை. ஸோ ஓடைகள் உடைகின்றன, இந்த ஒரு நாள் மலைக்கு குளங்கள் உடைகிறது. இன்னும் இப்பொழுது 14ஆம் தேதி இருக்கிறோம், நவம்பர் இருக்கிறது, டிசம்பர் இருக்கிறது, ஜனவரி இருக்கிறது, என்ன ஆகுமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அதனால் அதாவது அமைச்சர்கள் அல்லது வந்து அதிகாரிகள் வெறுமனே வார்த்தைகள் சொல்லுவதை விட்டுவிட்டு களத்திலே இறங்கி இந்த மக்களை வந்து இந்த மழை வெள்ள பாதிப்புகளிலிருந்து முற்றாக பாதுகாத்திடவும், முதல்ல இந்த சாலைகள் எல்லாம் முறையாக போடாது தான் மிக முக்கியமான காரணம். எந்த சாலையும் அதனுடைய தரத்துக்கு போடாதனால 4 மணி நேரம் சாலையில் மாநகரங்களுக்குள்ள இருக்கிற சாலைகளில் வந்து தாரெல்லாம் கரையுதுன்னா அப்போ தாரே போடாமல் தான் அது வந்து வெறும் கருப்பு பெயிண்ட் அடித்து தான் வந்து சாலைகள் போடப்பட்டதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. அதனால் எங்கும் வந்து எந்த இடத்துலேயும் மொத்தமாக இந்த மழை வெள்ளத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்குண்டான உரிய முன்னேற்பாடும் இருப்பதாக தெரியவில்லை. பிரச்சனைகள் வந்த பிறகு அதையும் களத்தில் இறங்கி தீர்ப்பதாகவும் தெரியவில்லை. இதுதான் இன்று நிலைமை இருக்கிறது. இந்த அரசுக்கு இனிமையாவது விழிப்போடு இருக்குமா என்பது கேள்வி. இப்போ நடிகர் விஜய் 27ஆம் தேதி இல்லைங்க, நாம் வந்து ஒவ்வொரு எல்லா தமிழ்நாட்டிற்குடைய ஒவ்வொரு கட்சிகளும் அந்தந்த கட்சிகள் தங்களை அடையாளப்படுத்துக்காக மாநாடு நடத்துகிறார்கள். அவங்க மாநாடு நடத்திட்டு அதை பற்றி பேசணும், இப்போ நம்ம அதுக்காக அதுக்கு முன்னாடி பற்றி அவங்களை பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டாம். இப்போ சாலைகள் வந்து சரியில்லைன்னு சொன்னீங்க, அப்போ சாலைகள் போடும்போது அந்த ஏற்கனவே இருந்த சாலையை அகற்றிட்டு தான் போடணுன்ற மாதிரி ஒரு நடைமுறை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அகற்றிட்டு போட்டால் அதுக்கான செலவினங்கள் வந்து நிறையா வருங்க.
ஆனால் அதுக்காகத்தான் வந்து எஸ்டிமேட் போடப்படுகிறது. எஸ்டிமேட் போடுற போதே முதல்ல ஜல்லி எவ்வளோ போடணும், செம்மண் எவ்வளோ போடணும், எவ்வளோ இதுக்கு அதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும், அது சிறுசலி எவ்வளோ எல்லாம் என்பது வந்து அதுக்கான எஸ்டிமேட் தான். இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த நாலில் மூணு பாகத்தை விட்டுடுறாங்க, கடைசியாக இருக்கிறது மட்டும் தார் பகுதி மட்டுமே போட்டு மேலே டாப்பு மட்டுமே போடுறனால அப்போ அது நிற்கிறது இல்லை, அது மழை வந்தானே அப்படி பேச்சுட்டு பிச்சு போயிடுது தான் ரீசன். எடுத்து கரெக்டாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி செம்மண் போட்டு அதுக்கு பிறகு பெரிய ஜல்லி போட்டு அதையும் நல்லா கம்ப்ளீட்டாக புல்டோசர் இது ரோடர் விட்டு நல்லா பண்ணி அதுக்கு பிறகு தண்ணி போதுமான அளவுக்கு வாட்டர் ஸ்டெபிலைஸ் பண்ணி எல்லாம் பண்ணால் இந்த சாலைகள் இந்த மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகாது. இவங்க டாப் மட்டுமே போடுறதுனால ஒரு சின்ன 10 துளி விழுந்தாலும் கூட அதுலேயே அது கரைஞ்சி போயிடும். இதுதான் ரீசன். அதாவதுங்க சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணம் வந்து அதாவது மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் வசூல் செய்யப்படும், 2 மாதத்துக்கு ஒரு முறைங்கிறது ரத்து செய்யப்படும். இது எல்லாமே பல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வீட்டு வரி இது எல்லாமே சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க, சொத்து வரியை உயர்த்துறாங்க, அதே போல் மின்சார கட்டணத்தை 2 மாதத்துக்கு ஒரு இருக்கிறத வந்து 1 மாதத்துக்கு ஒரு தடவை கலெக்ட் பண்ணுறா சொல்லிட்டு அதையும் வந்து 2 மாதத்துக்கு அப்படியே வச்சு அதையும் கூட்டுறாங்க. ஸோ எல்லாமே வந்து சொன்னது ஒன்று, கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்று, அதை நடைமுறையில் வந்து அவற்றை காப்பாற்றவில்லை. இதே போல் தான் மதுவிலக்கு சம்பந்தமாக வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு, உதயநிதி ஊர் ஊராக பேசினாங்க, கனிமொழி பேசினாங்க, கொரோனா காலத்தில் கூட இவர்கள் வந்து போராடி இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது வந்து மத்திய அரசு தான் வந்து அவங்களுடைய போராட்டம் இருக்கிறதாகவும் மதுவிலக்கு வந்து மத்திய அரசு தான் பண்ணணுங்கிற அளவுக்கு கொண்டு போகிறாங்க ஆச்சுங்களா. அப்போது இதுவரையிலும் மாநில சுயாட்சி கேட்டதெல்லாம் என்னாச்சு? எல்லா அதிகாரமும் கல்வித்துறையில் தங்களுக்கு அதிகாரம் வேணும், எல்லா அதிகாரம் வேணும்னு கேட்டு மாநில சுயாட்சியை பற்றி பேசிட்டு எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய எல்லா நலனையும் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எப்பொழுது வந்து மதுவை மட்டும் கொண்டு கேள்வி கேட்டால் நேராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மேலே வழி போடுறது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஸோ அவர்கள் தேர்தல் நெருங்க அவங்களுக்கு பதட்டம் அதிகமாகுது, தவறாக பல விஷயங்கள் பேசுகிறாங்க. அதிமுக அமைச்சராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், முக்கியமானவர், அவர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கு அந்த கட்சி சம்மந்தப்பட்டவர்கள் தான் பதில் சொல்லணும். புதிய தமிழகத்தினுடைய நிலைப்பாடு தான் என்னன்னு கேட்டேன். சொத்து வரி உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் இப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்குது. உங்களுடைய முன்னிலை எங்களை பொறுத்தளவு வந்து தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் உயர்த்த போட்ட பொழுது தமிழ்நாட்டில் பல கட்சிகள் பேசாமல் இருந்தாங்க. தமிழ்நாடு எங்கும் என்னுடைய தலைமையிலேயே அந்த மின்சார கட்டண உயர்வுக்கு போராட்டம் நடத்தி நான் இங்கே மதுரையிலிருந்து விருதுநகர் போகிற வழியில் மதுரையில் கைது செய்து என்னை வச்சுருந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் போடக்கூடிய எந்த வரியையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ளவில்லை, அவைகளை கண்டிக்கிறோம், தேவையான அளவுக்கு போராடிக்கிறோம். இப்பொழுது வந்து எங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள்ங்கிறது திருநெல்வேலி ஒரு பகிரக்கூடியது மட்டுமல்ல, அவர்களை நாங்கள் காப்பாற்றாமல் விட்டுவிட்டால் அல்லது அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துட்டால் இதனுடைய பாதிப்பு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வால்பாறையில் வந்து சேரும், அடுத்து குன்னூர் கோத்தகிரி கொடலூரில் வரும், திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேஸில் வந்துடும், ஏற்காடில் வரும், இதனுடைய பாதிப்பு இந்தியா ஃபுல்லாக கூட போகும். அதனால் அவர்களுடைய வாழ்வுரிமை பாதுகாக்குங்கிறது கோடிக்கணக்கான மலைவாழ் மக்களுடைய உரிமையும் பாதுகாக்கக்கூடிய விஷயம். அதனால் வந்து அதிகமான கவனத்தை அதை எடுத்துக்கிறேன். அதே போல் இந்த உள்ளடுக்கீடுங்கிறதும் சாதாரணமான பிரச்சனை கிடையாது. சமூக நீதிக்கு பெயரில் கிளிப்பிள்ளைகளைப் போல தமிழ்நாட்டுக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் அதிமுக உட்பட காங்கிரஸ் உட்பட நாங்கள் அதை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். ஆனால் அவர்கள் வந்து அதனுடைய உண்மைத்தன்மையை ஆழமாக அந்த கட்சியினுடைய தலைவர்களே அலசுவதற்கு ரெடியாக இல்லை.
எனவே வந்து தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை, அதுவும் குறிப்பாக வந்து வரலாற்றில் இந்த தமிழ் மண்ணுடைய மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளருக்கு இந்திய அரசியல் சாசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த 18% இடஒதுக்கீடு பிடுங்கி வடக்கு மாவட்டத்தில் ஆதிராடன் இழக்கப்படக்கூடிய அந்த பழைய சமுதாய மக்களுடைய அவருடைய பங்கையும் அவருடைய உரிமையும் பிடுங்கி 3% பேர் கொடுக்கிறது எவ்வளோ பெரிய மோசடி, எவ்வளோ பெரிய அநீதி. எனவே இது எல்லாரும் தொட்டு தொட்டு பேசாமல் கம்ப்ளீட்டாக போகிறாங்க. எனவே இந்த ரெண்டும் மிக முக்கியமான பிரச்சனைங்கிறதுனால இந்த ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நவம்பர் 7 நாங்கள் வந்து சென்னையில் பேரணி வச்சுருக்கிறோம். அதுக்கு பிறகு எல்லா பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக எடுப்போம். இன்னும் 2026 முன்பாக இந்த அரசு என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்துட்டு அதிலிருந்து பின்வாங்கினாங்களோ அதையெல்லாம் மக்கள் இடத்துல எடுத்துகிட்டு போவோம், நிச்சயமாக சொல்லுவோம். அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த கோரிக்கை வைக்கிறவங்களுக்கு கூறாமல் காவல்துறை தரப்பில் வந்து அனுமதி மறுக்கப்படுதா? அது மாதிரி சமீபத்தில் இப்போ கூட நிறைய சங்கங்களுக்கும் இயக்கங்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட என்ன உங்களோட நிலைப்பாடுனா? அப்படி மறுக்கப்படாத கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கங்க. 2026 தேர்தல் யாரோட கூட்டணி இருக்கிறதா ஒரு ஐடியா வச்சிருப்பீங்களா? இல்லை இல்லை, அதுக்கு வந்து இன்னும் 1.5 வருஷத்துக்கு மேல இருக்குதுங்க. ஆனா பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் 2 மாற்றங்கள், குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் அண்ட் குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் ஆச்சுங்களா, அளவு மாற்றமும் குணமாற்றமும் ரெண்டும் நடக்கணும். அளவு மாற்றம்ங்கிறது ஆட்சி மாற்றம் மட்டுமே, குவான்டிடேட்டிவ். குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் எப்படின்னா ஆட்சியினுடைய அடிப்படை தன்மையே மாறணும். தமிழ்நாட்டை பொறுத்தளவு எங்களுடைய இந்த பார்வை தமிழ்நாட்டில், அதாவது குறைந்தபட்ச செயல் திட்டத்துடன் கூடிய அதிகார பகிர்வு, அதிகாரத்தில் பங்குள்ள கூட்டணி ஆட்சி தான் வந்து 2026 தமிழ்நாட்டில் இருக்கணும். இதுதான் புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு. இதை நோக்கித்தான் புதிய தமிழக கட்சியினுடைய எல்லா விதமான வியூகங்களும் இருக்கும். தமிழ்நாட்டில் இனிமேல் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குதுன்னா அது ஒற்றை ஆள் ஒருத்தரை மட்டும் முதலமைச்சராக ஃபோக்கஸ் பண்ணுறது, அது இந்த கட்சியினுடைய தலைமையில் தான் ஆட்சி இருக்கிறதுங்கிறது இருக்கக்கூடாது. மல்டி பார்ட்டி சிஸ்டத்தில் பல கட்சிகளும் சேர்ந்து உள்ளடக்கிய ஆட்சி தான் அமையணும். இதுதான் புதிய தமிழக கட்சியின் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை ஒருங்கிணைப்பது, அதுபோன்ற அந்த போன்ற கொள்கை கோட்பாடுகளை உள்ளடக்கெல்லாம் சேர்த்து தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு உண்டான சிந்தனை தான் புதிய தமிழக கட்சி. இல்லை அதெல்லாம் நீங்கள் அதுக்குள்ள போகிறீங்க. அதாவது ஒன்றுக்கு முன்னாடி இல்லை, அதாவது இது வந்து பொதுவானது, இது வந்து இட் இஸ் நான் சொல்ல இல்லை நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது. 100 ஆண்டு காலம் தமிழகத்தில் கட்சி நடத்தக்கூடிய கட்சி இருக்குது. 75 வருஷம் கட்சி இருக்குது, 50 வருஷம் இருக்குது, 40 வருஷத்துக்கு 30 வருஷம் இருக்குது. எல்லாத்தையுமே தேர்தல் நேரத்தில் மட்டும் கூட்டி சேர்த்து ஆட்சிக்கு வந்த வருகிறது எங்கள் ஆட்சின்னு சொல்கிறது எந்த விதத்துலேயும் அது சரியாந்தில்லை. இது வந்து நம்ம ஆட்சின்னு இருக்கும், நம்ம இதுதான் இல்லை இதுதான் எங்கள் ஆட்சின்னு சொன்னால் அது எதேச்சியாரம், அது சர்வாதிகாரம், ஜனநாயகபூர்வமாக இது நம்ம ஆட்சின்னு தேர்தலுக்கு முன்னாடி எந்த கட்சியெல்லாம் கூட்டணி இருக்குதோ எல்லோரும் சேர்ந்து இது நம்மாட்சி அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஆட்சியில் எல்லாருக்கும் உரிய பங்குகள் எல்லாம் அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கிகளுக்கு ஏற்ப எல்லாரும் பங்கு பெறக்கூடிய ஆட்சி அமையணும். அதுதான் வந்து எங்களுடைய ஜென்ற பொதுவான ஒரு கோட்பாடு. அதுக்கு பிறகு மற்ற விஷயம் அதிகார பகிர்வு உள்ள கட்சிகளோடு தான் இல்லை நீங்கள் இங்கே பாருங்க, எடுத்தோடனே என்னை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தாங்க. நான் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து முன்னெடுத்துறதெல்லாம் முக்கியம். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? நீங்களா உங்களுக்குலாம் ஆட்சி பண்ணும், ரோடு நல்லா ரோடு வேண்டாமா, வீட்டு வரி குறைய வேண்டாமா, சொத்து வரி குறைய வேண்டாமா? எங்களுடைய கோட்பாடு புதிய தமிழக கட்சியின் போது தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கான கோட்பாடு. தமிழ்நாட்டில் வந்து மது விளக்க தனியார் கட்சி ஒரு கட்சி வந்தால் எந்த கட்சி வந்தாலும் ரத்து பண்ண மாட்டாங்க. கூட்டணி ஆட்சினா அது மறுவருக்கு ரத்தாகும். கூட்டணி ஆட்சினா கனி வளக்கொள்ளையை தடுத்து நிறுத்தலாம். கூட்டணி ஆட்சினா சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியும். ஆச்சா,
ஒரு மக்களுக்கான ஆட்சி அமைனா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் வரணும். இதுதான் புதிய தமிழகம் கட்சியுடைய கொள்கை, நிலைப்பாடு, கோட்பாடு. இதுக்கு பிறகு இது எப்படி எவல்யூஷன் ஆகுது, இது வந்து ஒரு புள்ளி, இது எப்படி வந்து பரிணாமம் ஆகுதுங்கிறத இன்னும் 6 மாதம் கழிச்சு பிறகு, 1 வருஷம் கழிச்சு இதுக்கு ஒரு முழு வடிவம் கிடைக்கும். கனிமவள கொள்ளையில் கூட்டணி நடக்கிறது, ஆட்சியில் கூட்டணி இல்லை. இல்லை சார், சொல்றது அதிகார பகிர்வு உள்ள கட்சிகளுடன் கூட்டணி. இல்லை இல்லை, நீங்கள் அப்படி திருப்பி திருப்பி மாற்றாதீங்க. அதாவது கில்ட்டு பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் நோட் பண்ணிக்கணும், தமிழ்நாடு சொல்ற விஷயம்தான். இல்லை அப்படி 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 பண்ணக்கூடாது, அப்படி தப்பா நண்பர்கள் அப்படி பண்ணக்கூடாது. அதாவது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆட்சி மாற்றம் 2 விதமாக நடைபெறலாம். ஒன்று அளவு மாற்றம், இன்னொன்று குணம் மாற்றம். அந்த கட்சி போய் இந்த கட்சி வர்றது வெறும் அளவு மாற்றம். எப்படிங்க? நான் வந்து குணம் மாற்றத்தை சொல்லுகிறேன். எப்படிங்க? அந்த ஆட்சியினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது. ஒரு நபரையோ ஒரு கட்சியோ, நாங்கள் தான் ஆட்சியாளர்கள் என்று எந்த கட்சியும் இல்லாமல் எல்லோரும் இந்த கூட்டணிக்கு தேர்தலுக்கு முன்பாக எந்த கட்சிகளெல்லாம் கூட்டணிகள் இருக்குதோ அத்தனை கட்சிக்கும் ஆட்சி அதிகாரத்திலும் அவர்களும் பங்கு பெறக்கூடிய நிலை 2026 உருவாக வேண்டும். இதுதான் புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு. அனைத்து கட்சிகளுக்கு அழைப்பு விடுவீங்களா அந்த மாதிரி? இல்லை, இன்னைக்கு வந்து ஜெனரலான கொள்கையை வந்து ஒரு அறைகோல் கொடுத்துட்டேன். இதுக்கு பிறகு அடுத்த ஸ்டேஜில் இதில் யாரெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்கிறாங்களோ, அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்கிறாங்களோ, ஒரு தொழிற்சங்கம் கூட நான் மதிச்சுக்க முடியாமல் சிரமப்படுறாங்களோ, வச்சுங்களா, சாதாரண ஒரு அனுமதியும் கூட பெற முடியாமல் ஒரு ஆர்ப்பாட்டம் அனுமதி பெற முடியாமிறாங்களோ, அவ்வாறு தன்னாயத்தை நேசிக்கக்கூடியவர்கள் அனைத்து மக்களும், அதாவது ஒரு கட்சியே எல்லா மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது. ஒவ்வொரு பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ வந்து காங்கிரஸ் பிரதிநிதிப்படுத்துறத நாம் பண்ண முடியாது, நாம் பண்ணுறது காங்கிரஸ் பண்ண முடியல, கம்யூனிஸ்டுகள் பண்ணுறது முழுமையாக நாம் பண்ண முடியாது, நாங்கள் பண்ணுறது கம்யூனிஸ்ட் பண்ண முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் அதாவது வந்து விகிதாச்சாரங்கள் வித்தியாசமாகும். அதனால் தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி நடக்கணும், கனிவள கொள்ளை இருக்கக்கூடாது, மதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, இது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும். விலைவாசி உயராமல், அதாவது வீட்டு வரி உயராமல், சொத்து வரி உயராமல், மின்கட்டணம் உயராமல், எல்லா மக்களும் சுபிட்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி மலர வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 2026 ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும். அந்த நல்ல ஆட்சி மாற்றம்ங்கிறது பல்வேறு அரசியல் கட்சிகளையும் உள்ளடக்கிய குறைந்தபட்ச செயல் திட்டத்துடன் கூடிய ஆட்சி மாற்றம், அதுதான் கூட்டணி ஆட்சி. இதுதான் புதிய தமிழக கட்சியின் நிலைப்பாடு. இல்லைங்க, அது வந்து கண்டிப்பாக வந்து அது ஒரு கவலைக்குரிய விஷயந்தான். இந்தியாவில் அதிகமான ஏழை எளிய மக்கள் வசதி படித்தவர்களுமே, வசதி படித்தவர்கள் வேறு வேறு ட்ரெயினில் போகிறவங்க, வந்தே பாரத்தில் போகிறவங்க, ஏழை மக்கள் வேறு ட்ரெயினில் போகிறோம். 1000 கோடி பேரை சுமந்து செல்லக்கூடியது வந்து ரயில். எனவே அது வந்து அந்த பயணங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். ஏற்கனவே பீகார் பக்கத்தில் கடந்த 1 வருஷத்துக்கு முதல்ல நடந்து 200 பேர் இறந்தாங்க. தொடர்ந்து வந்து அது விபத்துக்கள் ஆகுது, கூட்ஸ் ட்ரெயினோ அல்லது வந்து சிறிய அளவுக்கோ, அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். அது பிரதமர் அவர்கள் தான் வந்து என்ன மாற்றத்தை கொண்டு வருவது பாரத பிரதமர் தான் முடிவெடுக்கணும். இந்த ட்ரெண்டு, இந்த நிலை நீடிக்கக்கூடாது. நிச்சயமாக வந்து ரயில் விபத்துக்கள் வந்து கண்டிப்பாக தடுத்து நிறுத்தப்படும்.